கிராம மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு. உங்க மனசுல நீங்க இருக்கிற வரம்பு வர வழியெல்லாம் உங்களுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுடைய முகத்தில் இருக்கிற அந்த அந்த மலர்ச்சியை பார்த்தாலே எவ்வளவு தூரம் வந்து நீங்க தலைவர் வைகோ சரி என் மேல இருக்கிற அந்த பிரியத்தை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது தலைவர் வைகோ பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சில விஷயங்கள் தெரியாது. அதாவது வந்து நம்ம மன்னருடைய கட்டபொம்மன் மன்னருடைய தியாகம் வீரம் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் தெரியுங்கிறதுக்காண்டி தான் அன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவர் இருக்கும்போது நம்மளோட தலைவர் வைகோ வந்து நம்முடைய வீரபண்டிய கட்டபொம்மன் அவருடைய தபால் தலை ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸ்டாம்பை வந்து அன்னைக்கு அதை வெளியிட வச்சாரு. அது எதுக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, இந்திய மக்கள் உலக மக்கள் ஃபுல்லா நம்ம கட்டபொம்மன் யாருங்கிற தெரிய இருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மறக்கப்பட்ட ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது, நம்முடைய மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசு குருசாமி நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தூக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தூக்கு முடிவு பண்ணி அங்க அவர் என்ன உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கேயுமே தூக்கு அவருக்கு உறுதியாகி அங்க ஜனாதிபதிக்கு கருணை மனு அவர் கொடுப்பாங்க. அந்த கருணை மனுவும் ஜனாதிபதி நிராகரிச்சிட்டாரு, அவ்வளவுதான் அதை தூக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதை வந்து தலைவர் வைகோ வந்து முதல் முறைய வந்து அந்த அந்த இதை வந்து அவர் தூக்கம் வந்து ரத்து பண்ணார். அதுக்கப்புறம் கேளுங்க அதோட நிக்கலாம், மறுபடியும் அவருக்கு வந்து தூக்கு மறுபடியும் வந்து அது தூக்குன்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. இந்த மாதிரி 3 முறை ஜனாதிபதியோடைய கருணைமணி ரத்து ஆகி அவர் தூக்கு முடிவாயிருச்சு. கடைசியில வந்து இத்தனாம் தேதினு ஒரு தூக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க நம்ம முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு சரி, பாளையங்கோட்டையில் இருக்கிற பாளையங்கோட்டையில் இருக்கிற நம்முடைய சிறையில் இருக்கிற அதிகாரிக்கு சரி உத்தரவு வந்துருச்சு, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அவருக்கு தூக்குங்கிறது முடிவு பண்ணியாச்சு குருசாமி நாயக்கருக்கு. அப்போ அன்னைக்கு தலைவர் வந்து அன்னைக்கு எடுத்துட்ட முயற்சினால அன்னைக்கு கடைசி நேரத்துல அவருக்கு தூக்கு ரத்து பண்ணி அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை வெளியே அவர் நன்னடத்தையினால வெளியே வந்து பல வருஷம் இருந்து வெளியே வந்துட்டு விடுதலை இதான இறந்தாரு. ஆனா அதே அந்த நம்ம குருசாமி நாயக்கர் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்கின்ற கடைசி அவர் இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய தலைவர் வைகோ அவங்க வந்து நம்முடைய நம்ம கயத்தாறுல வந்து வருஷம் வருவாங்க. அவர் பொடாசிரியில 2 வருஷம் இருந்தாரு, கொரோனா 2 வருஷம், இந்த 4 வருஷம் தவிர 50 வருஷமா எந்த வித ஒரு அரசு எந்த ஒரு அரசியல்வாதி வராத ஒரு நம்முடைய கயத்தார் மண்ணுக்கு வந்து நம்மளுடைய மன்னருக்கு வந்து வீர அஞ்சலி செலுத்தினார். இத்தனை 50 வருஷமா செலுத்தினாரு. அப்படி தலைவர் ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுதும் நம்முடைய குருசாமி நாயக்கர் மன்னருடைய பரம்பரை அவருடைய வாரிசு குருசாமி நாயக்கர் வந்து அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் முறையில் இந்த மேடையில வந்து கலந்துக்குவாரு. ஏன் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பல பேருக்கு தெரியாது வைகோ என்ன செஞ்சாருங்கிறது. அதே நேரத்துல இன்னைக்கு போன மாசம் இன்னைக்கு இருக்கிற அவருடைய வாரிசு பீமராஜாங்க உங்களுக்கு தெரியும், வாரிசுன்னு தான் அவர் எல்லாருமே நீங்க கூப்பிடுவீங்க கட்டபொம்மனுடைய வாரிசு. அந்த பீமராஜாக்கு வந்து போன வருஷம் ஒரு ரோடு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்தாகி அவருக்கு வந்து நடக்க முடியாம போச்சு. அவர் மாசம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் தியாகிகள் உதவித்தொகை பென்ஷன் அதை வாங்கிட்டு இருப்பார். இந்த ஆக்சிடென்ட்னால அவர் போகவே முடியல, பல மாசங்களுக்கு அவருக்கு உண்டான தியாகி பென்ஷன் அவர் வரல, அவர் கிடைக்கு போயிட்டு பண்ணாலும் அவனால நடக்க முடியும், அவர் தான் போய் கையெழுத்து போடணும். அப்போ அதை கேள்விப்பட்டு தலைவர் முதலமைச்சருக்கு வந்து ஒரு பரிந்துரை பண்ணி இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காண்டி போராடின மன்னர் கட்டபொம்மனுடைய நேரடி வாரிசு பீமராஜா அவருக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை, அதனால மாவட்ட ஆட்சியர் நேரடியா போய் அவங்க அலுவலகத்தில் நேரடியா போய் நம்மளுடைய தியாகி அவர் பீமராஜாவுக்கு வீட்டுல வந்து அவர் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கும் அந்த அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல காலங்காலமா தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நம்ம மன்னர் கட்டபொம்மனுக்கு சரி நம்ம கட்டபொம்மனுடைய சமூகம் மக்களுக்கும் சரி அவர் உறுதுணையா இருந்தார். இன்னைக்கு எலெக்ஷன் கிடையாது, நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, எம்பி எலெக்ஷன் கிடையாது, ஆனா இத்தனை வருஷம் தலைவர் 57-58 வருஷம் புது வாழ்க்கையில் இருந்திருக்காரு. இருக்கும் போது அவர் உங்க மக்களுக்காண்டி உங்க மன்னருக்காண்டி இன்னைக்கு நான் வரும்போது நிறைய இளவட்ட பிள்ளைகள் பாக்குறேன், ஸ்கூல் போற பிள்ளைகள் எல்லாம் பாத்துறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது என்னன்னா நான் சொல்ற ஒரே விஷயம் ஒரே ஒரு மெசேஜ் தான், என்ன மெசேஜ் கொடுத்தேன் நான், அதாவது நல்லா படிங்க, வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு மாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு காவல் அதிகாரியா வரலாம் ஒரு அரசாங்க அதிகாரியா வரலாம், இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரா உருவாகலாம். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற
உலக புகழ்பெற்ற நிறுவனங்களுடைய மூத்த அதிகாரிகள் முதன்மை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர்களா இருக்காங்க. அவங்க சாதாரண ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவங்க தான். அதனால வந்து நம்ம மெட்ராஸ் தான் படிச்சாதான் அவங்க இப்படி எல்லாம் ஆவணம் எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு கிராம ஸ்கூல், நம்ம வைகோ எங்க படிச்சாரு, கலிங்கப்பட்டி கிராம ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சாரு. அதே அதனால பிள்ளைகளுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க நீங்க, முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப என்னன்னா வாய்ப்புகள் அதிகம். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சுட்டாங்க வேலை இல்ல வேலை இல்ல. ஆனா நல்ல படிப்பு முயற்சி இருந்துச்சுன்னா நீங்க நீங்க என்ன வேணா சாதிக்கலாம் இந்த உலகத்தை. ஏன்னா வாய்ப்புகள் இன்னைக்கு கூடிருச்சு. இன்னைக்கு இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் வந்துருச்சு. உங்களுடைய அந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறானே, நீங்க 11th படிச்சுட்டு இருக்கீங்களா, இன்னைக்கே முடிவு பண்ணுங்க எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் நான் படிக்க போறேன்னு. கூகுள் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்களா, மெட்ராஸ் இருக்காங்களா, பெங்களூர் இருக்காங்களா, கோயம்புத்தூர்ல இருக்காங்களா, மதுரை இருக்காங்களா, அங்க உங்க உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட நீங்க திருமண விழாக்கள் கூடும் பொழுது கேளுங்க, நான் அடுத்து என்ன படிச்சேன், நல்ல ஒரு எது எது படிச்சு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதெல்லாம் இந்த வயசுலயே படிப்பு பாதி இது பாதி. நான் சொல்றது எதுக்கு இல்லையா, நம்ம நெட்ஒர்க்கிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நெட்ஒர்க்கிங் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிறது, நாலு பேர்கிட்ட பழகி தெரிஞ்சுக்கிறது. அதனால இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்க கிராமத்தை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். முதல் முறையே வந்து கிராமத்துக்கு வரேன். அவ்வளோ நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்றாரு, இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்றாரு. நம்ம மன்னர் கட்டபொம்மன் இருந்தார்னா அன்னைக்கு இருந்தார்னா அன்னைக்கு அவருக்கு உறுதுணையா இருந்தார் யாரு, அவர் தம்பி இருந்தார், மாவீர் ஊமத்துறை அவர் தம்பி இருந்தார். கூட இருந்தவங்க யாரு, வெள்ளையத்தேவன், வீரன் சுந்தரலிங்கம், ஒருத்தர் முக்குளத்தோர், ஒருத்தர் தாழ்த்தப்பட்டோர், இன்னொருத்தர் வந்து பிள்ளைமார், மூணு ஜாதியும் சேர்ந்துதான் அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. இன்னைக்கு நான் கொடியேத்தும் போது மேல முடிச்சு வரல, கூட ஒருத்தர் இருந்து பண்ணாரு தெரியுமா, இந்த துறை வைக்கோக்கு ஒரு வெள்ளையத்தேவன் சொன்னாலும் இருக்கிறாரு. மன்னர் பொறுத்தவரைக்கு அவருக்கு வீரத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல, தியாகத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல கட்டபொம்மன் மன்னர். அவர் முக்கியமா சொல்லிக் கொடுத்துட்டு போனது சமூக ஒற்றுமை. அன்னைக்கு எந்த மன்னரும் செய்யாத அவர் செஞ்சுட்டு போன, அது என்னன்னா சமூக ஒற்றுமை. அதை நம்ம மறந்துடக்கூடும், முக்கியமா மறந்துடக்கூடாது. இன்னைக்கு காவல்துறையிலிருந்து அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சமூக ரீதியாக அதை பிரச்சனை வந்துருக்கூடாது. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு காவல்துறை ஒரு கேஸ் ஏதோ ஒருத்த பிரச்சனை பண்றா வச்சுக்கோங்க, அரசியல் ரீதியா ஏதோ ஒரு பண்ற நிலையை வச்சுக்கோங்க, பாதிக்கப்படுறது யாரு, நம்ம பசங்க தான். அவங்க நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியாது. அதனால வச்சுக்கோங்க, ஜாதி மதம் அரசியல் இதை தவிர்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் இருக்க வேண்டியது, உங்க பற்றில் இருக்க வேண்டிய. ஆனால் நம்ம புழப்ப மத்த விட்டுறாதீங்க, நாளைக்கு யாரும் நம்ம கூட நிற்க மாட்டாங்க. மன்னருக்கு பண்ற மாதிரி கோஷங்கள் எழுப்புறேன் நான். நீங்க நான் சொல்றதுக்கு திரும்பி நீங்க சொல்லுங்க. ஓங்குக ஓங்குக ஓங்குக, மாவீரன் கட்டபொம்மனின் புகழ் ஓங்குக, ஓங்குக 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 ஓங்குக, மாவீரன் ஊமைத்துறையின் புகழ் ஓங்குக, ஓங்குக 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 ஓங்குக, தியாக செம்மல்களின் புகழ் ஓங்குக, மறவோம் 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 மறவோம், வெள்ளையத்தேவனின் தியாகத்தை மறவோம், மறவோம் 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 மறவோம், வீரன் சுந்தரலிங்கத்தின் தியாகத்தை மறவோம், மறவோம் 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 மறவோம், சிவசுப்பிரமணிய பிள்ளையின் தியாகத்தை மறவோம், சிவசுப்பிரமணிய பிள்ளையின் தியாகத்தை ஓங்குக ஓங்குக ஓங்குக, வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் ஓங்குக, ஓங்குக 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 ஓங்குக, மாவீரன் ஊமைத்துறையின் புகழ் ஓங்குக, ஓங்குக ஓங்குக ஓங்குக, தியாக செம்மல்களின் புகழ் ஓங்குக.